இந்த நேரத்திலும் ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது வசனம், அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 65 முதல் வசனம். ஆமென். அதாவது கர்த்தர் சொல்லு, தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்று தேவனே சொல்லுகிறார் இந்த வார்த்தை. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆமா, இதை அவர் எடுத்து சொல்லுகிறார். அவர் இந்த இயேசுவை குறித்தும் தேவனுடைய வல்லமையான மகத்துவமான காரியங்களை குறித்தும் பவுல் அப்போஸ்தலன் ஜனங்களுக்கு சொல்லும்போது இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். இப்போ தேடாதிருந்தவர்கள், கேள்விப்படாதிருந்தவர்கள் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நான் இப்போது முதலாவதாக கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், அவரை ருசித்தவர்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அவரை இன்னார் என்று அறியாத ஒரு சூழ்நிலையிலே சில நேரம் தள்ளப்படுகிறார்கள். அதை குறித்து முதலாவது தியானித்து விட்டு அப்புறம் இந்த வசனத்துக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன். அதாவது உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து முதல் முதல் மகதிலே நாம் அறியாளுக்கு தரிசனமானார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அதை குறித்து சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, இந்த மகதலேனா மரியாவுக்கு ஆண்டவரை குறித்து நன்றாக தெரியும், அவரோடு நெருங்கி பழகினவள். இவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை கூட துரத்தி இருக்கிறார். நெருக்கமான ஒரு உறவு வைத்திருந்தாள் இந்த மகதலேனா மரியாள். உயிர்த்தெழுந்த பின்பு இந்த கல்லறையிலே வந்து தேடுகிறாள். இயேசுவை தேடித அவள் ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு, ஆசையோடு இயேசுவின் முகத்தை தரிசிக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு, அந்த ஏக்கத்தோடு வந்து நிற்கிறாள் கல்லறை தோட்டத்துக்குள்ளே. இப்போது அவர் பக்கத்திலே நின்று கொண்டு, இயேசு பக்கத்திலே தான் நிற்கிறார், அருகிலே தான் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவளுடைய எண்ணம், அவளுடைய கணிப்பு என்னவென்றால், அவர் தோட்டக்காரர். யாருன்னு நினச்சிட்டா? தோட்டக்காரர் என்று நினச்சிட்டா. இப்போ இப்படியே தான் நாமும் பல நேரங்களில் இயேசு நம் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார், நம் குடும்பத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார், நம் வீட்டுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், இன்னார் என்று அறிந்து கொள்ளுகிறதில்லை. அங்கலாய்க்கிறோம், பதறுகிறோம், இயேசுவே நீர் எங்கே இருக்கிறீர், என்னை தனியே விட்டு விட்டு போய்விட்டீரா, என்னை கைவிட்டு விட்டுவீரா, என்னை தள்ளிவிட்டீரா, என் கூட நீர் இல்லையா, இப்படி என்று பல கேள்விகளை உள்ளத்துக்குள்ளிருந்து எழுப்பி மற்றவர்களோடும் சொல்லுகிறோம், கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் இப்படிப்பட்ட வேதனையிலே தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், தன்னந்தனையாக பதறி கொண்டிருக்கிறேன், நடுக்காட்டில் நின்றது போல நின்று கொண்டிருக்கிறேன், அப்படி என்று பலவிதமாக நம்முடைய உள்ளத்திலே பல ஏக்கத்தோடு இருக்கிறோம் அல்லவா. கர்த்தர் அருகிலே தான் இருக்கிறார், பக்கத்திலே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரவில்லையோ தேவ பிள்ளைகளே?
அவன் அந்ததான் வரலையா? நிறைய அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய நிறைய. அவரை தெரியறதில்ல, அவரை தெரியாம தோட்டக்காரன் நினைச்சு அவரோட பேசுகிறோம். தோட்டக்காரர்கிட்ட பேசுகிறோம். என்ன தோட்டக்காரர்கிட்ட அவர் சொல்றான்னா, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். எடுத்து கொள்ளுவேன் என்கிறாள். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த ஒரு தரிசனம் அவளுக்கு இல்லை. அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து விட்டார், அவரோடு நம்ம பேசலாம், பழகலாம், அவரோடு நம்ம அவரை பார்த்து ஆனந்த பரவசம் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை எல்லாம் அவள் விட்டு விட்டாள். இப்போ தோட்டக்காரன் நினச்சி தோட்டக்காரர் தான் தூக்கிட்டு போயிருப்பார். இந்த கல்லறையிலிருந்து அவரை கொண்டு போய்விட்டார். நீர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் ஐயா, நான் போய் அவரை எடுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இது அவளுடைய இன்னொரு ஒரு ஆவல், தேவன் மேலுள்ள ஒரு பெரிய ஆவல். ஆனால் அதில் என்ன கலந்திருக்கிறது? சரியான ஆவலோடு இல்லை. அவள் அந்த டெட் பாடியை தான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறா போல இருக்கு இல்லையா? நான் எடுத்து கொள்ளுவேனுங்கிறா. எப்படி எடுக்க முடியும்? இவர் பெண்மணி அந்த கல்ற தோட்டத்துக்குள்ளேருந்து எப்படி அந்த அவர் வச்சு கொண்டு போயிருந்தாலும் கூட இவ எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் தேவன் மேலுள்ள, இயேசுவேன் மேலுள்ள அந்த அன்பினாலே அவள் சொல்லுகிறாள், நான் எடுத்துக்கொள்ளுவேன், நீ வச்ச இடத்த மாத்திரம் எனக்கு சொல்லிடும் அப்படின்னு தோட்டக்காரரே என்று கேட்கிறாள். அப்போது இயேசு என்ன சொல்லுகிறாள்? மரியாளே என்று அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? முதல்ல பாருங்க, 15 முதல்லையே இயேசு அவளோட பேசுகிறார். ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். அவளோடு அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு, அவளுடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் அவர் கேட்கிறார். ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். ஆனால் அவளுடைய கணிப்பு வேற, தோட்டக்காரர் என்று நினைத்து விட்டாள். இயேசு என்று அவள் நினைக்கவில்லை. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டோம், ஞான ஸ்நானம் பெற்றோம், தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் இல்லையா? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க என்று தான் நினைக்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற அனைவரும், யாராவது ரட்சிப்பை பெறாமல் இருப்பீர்களானால் இப்பொழுதே நீங்கள் அந்த இயேசு தருகிற அந்த இலவசமான ரட்சிப்பை, சிலுவையிலே அவர் சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுதே அடைந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுவார். நாம் பாவத்தோடு, குறைகளோடு, குற்றங்களோடு இருக்க அவர் ஒருபோதும் விரும்பவே இல்லை. பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாவம் செய்கிற பாவியை அவர் நேசிக்கிறார். பாவத்தோடு பலரை, ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க, கையும் மெய்யுமாய் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவள். அவள் பாவி, கொடும்பாவி என்று எல்லாரும் சேர்ந்து அவளுடைய குற்றம் சாட்டி இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகையினாலே இயேசு என்ன சொல்லுகிறார்? இவளை கொன்று விடுங்கள் என்று சொல்லுவாரா, கல்லறிய கொண்டு போங்கன்னு சொல்லுவாரா, என்ன சொல்லுவார் என்று கேட்கலாம் என்று இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன செய்தார்னா, குனிந்து கீழே எழுதி கொண்டே இருந்தார். ரொம்ப நேரம் கேட்டாங்க எல்லாரும், அவரை மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவரும் நிமிந்து பார்க்கவே இல்லை, குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். மறுபடியும் அவர்களை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தபடியினாலே இயேசு நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். எப்படி ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யாரா இருக்கிறாங்க? பாவம் செய்தவங்களா தான் வந்திருக்காங்க. ஆனா இவளை மட்டும் கையுமையுமாய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இப்போ இயேசு எல்லாவற்றையும் அறிகிறவர். எவரை குறித்தும் அவருக்கு யாரும் ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அனைத்தும் அவருக்கு தெரியும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார்.
கொஞ்ச நேரம் பொறுத்து இயேசு மறுபடியும் நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்து பார்க்கும்போது ஸ்திரீ, அந்த ஸ்திரீ மாத்திர நின்று கொண்டிருக்கிறாள். எல்லாம் ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் போயிட்டாங்க போயிட்டாங்க. இப்போ சின்னவங்களும் சேர்ந்து தான் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வந்து நிற்கிறார்கள். அவளை குற்றம் சாட்டும்படியாகவும் கல்லறியும்படியாகவும் வந்து நிற்கிறார்கள். இப்போ பாருங்க, எல்லாரும் ஒருத்தரும் இல்லை, அவள் தனியாய் நின்று கொண்டிருக்கிறாள். இயேசு கேட்டார், ஸ்திரியே உன்னை குற்றச்சாட்டு யார் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே. அவள் நினைச்சிட்டே நிற்கிறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கல்லறிஞ்சு கொன்று போடுவாங்க, நம்ம ஜீவன் போயிடும், இயேசு என்ன சொல்லுகிறாரோ தெரியவில்லையே என்று அவள் உள்ளம் பதறிக்கொண்டு துடிதுடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஒரு நேரம் பாவம் செய்தவள் தான் என்றால் சாவுக்கு அவள் பயந்து கொண்டு தான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்க வேண்டும். இயேசு என்ன சொல்லுவாரோ, இயேசு என்ன பண்ணுவாரோ, இயேசும் என்னை குற்றம் சாட்டி என்னை கல்லறியும்படியாக கொண்டு போக சொல்லுவாரோ என்று அவள் வேதனையோடு நின்று கொண்டு இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு பெண்மணி தானே, பாவம் செய்தவள் தான் என்றாலும் ஒரு பெண். ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லும்போது எல்லாருமே போயிட்டாங்க, அவள் மாத்திரம் தனியே நின்று கொண்டிருக்கிறாள். இப்போது இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, உன்னை தீர்த்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நானும் உன்னை தீர்க்கலை, நீ போ இனி பாவம் செய்யாதே, நீ போ இனி பாவம் செய்யாதே. தேவன் பாவத்துக்கு இடம், பாவத்தை நேசித்து இன்னும் பாவம் செய்யின்னு அவளை சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணுறதாக அல்ல, அவள் சொல்லுகிறார் நீ போ இனி பாவம் செய்யாதே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வர குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு பின்பு மறுபடியும் பாவம் செய்கிறவளா இருக்கக்கூடாது. அது தேவன் அருவறுக்கிறார், வெறுக்கிறார், அதை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் பாவம் செய்த ஒரு நபரை அவர் குற்றஞ்சாட்டி நியாயம் தீர்த்து அவர் மனுஷரை போல செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் குறைகளையே மறைக்கவும் கூடாது. என்ன தவறு நம்முடைய வாழ்க்கையில் வந்ததோ, பேச்சிலோ வார்த்தையிலோ செய்கையிலோ எண்ணத்திலோ, நம்ம வாயில் எதுவும் செஞ்சிருக்க பேசியிருக்க மாட்டோம், கையினாலையும் எதையும் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் இருதயத்துக்குள்ள பலவிதமான எண்ணங்கள், பகை உணர்வு, இச்சை உணர்வு, பலவிதமான பாவங்கள், ஆசை இச்சைகள், உலகத்தை பற்றிய பற்று, சில மனுஷரை அளவு கடந்து நேசிப்பாங்க, சிலர் அளவு கடந்து நேசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்காம இருக்க முடியாது, அவங்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியாது, அவங்கள்ட்ட காரியங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ பார்க்காட்டியும் பேசாட்டியும் நல்லா செல்ஃபோன் இருக்குது, அதில் உட்காந்து பேசிக்கிட வேண்டியது தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவம் செய்கிறதற்கு நல்ல ஒரு தூண்டுகோலாக செல்ஃபோன் இருக்கிறதா? உங்கள் செல்ஃபோன் என்ன பரிசுத்தமாக இருக்கிறதா? அதில் பாவம் இருக்கிறதா? அதில் கர்த்தர் விரும்பாத காரியங்கள் அந்த செல்ஃபோனுக்குள்ளே பேச்சு வருதா? நீங்கள் பேசுறது மட்டுமல்ல மற்றவங்கள்டும் அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதிலெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். செல்ஃபோன் வச்சுக்கிடுங்க, அது நல்லது தான், நமக்கு அநேக காரியங்களுக்கு உதவுகிறது. என்றாலுமோ அது மிதமிஞ்சி போகும்போது, பாவத்தினால் தூண்டப்பட்ட அந்த காரியங்களை செய்யும்போது தேவன் பார்க்கிறார். இந்த பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்தார், அவர் ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் அவருடைய ரெக்கார்டில் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல ஒரு வசனம் உண்டு, அதாவது வெளிப்படுத்தல விசேஷம் 15வது 20வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 20வது அதிகாரம் 12வது வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ நம்முடைய காரியம் அத்தனையும் பரலோகத்திலே அங்கே புஸ்தகங்கள் இருக்கிறது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன,
அதுல நம்முடைய காரியங்கள் அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் ஜீவ புஸ்தகம் என்ன ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று, இல்லையா? தெரியும் இல்லையா எல்லாருக்கும் ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் பெறும்போது, நம் பாவம் மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆகும் போது நம்முடைய பேரை எங்க எழுதுகிறார். இதுல தான் கடைசி வசனமா, அதே அதிகாரத்துல கடைசி வசனத்துல, ஜீவ புஸ்தகத்தில எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்லே தள்ளப்பட்டான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்ப ஜீவ புஸ்தகத்திலே பேர் இல்லை என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அக்கினி கடல் எழுதப்படுகிறது. இனி அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம், எல்லாரும் உயிரோடு எழும்பி கர்த்தருக்கு முன்பாக, அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும் போது அனைவருடைய காரியமும் அங்க எழுதப்பட்டிருக்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே புஸ்தகங்கள் உண்டு. உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். நீங்கள் செய்கிற காரியங்கள் அவருக்கு தெரியும். நீங்கள் பேசுகிற பேச்சு அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாக அந்தரங்கமாக எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. நான் இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஏதோ வார்த்தைகள் வருகிறது என்ன என்று தெரியவில்லை. யாராயினும் குறைகளோடும் குற்றங்களோடும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்களானால், இப்பொழுது இந்த இடத்தை விட்டு நீங்க போக கூட வேண்டாம். இந்த பாயில் உட்கார்ந்து, ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே உங்கள் குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள். அவர் தள்ளிவிடவே மாட்டார். இந்த கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கூட அவர் மன்னித்த தேவன். நம்முடைய பாவங்களை மன்னியாமல் இருப்பாரோ? மன்னிப்பார். நீதிமொழிகளில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனுக்கு வாழ்வு இல்லை, அக்கினி கடல் தான். பாவத்தை மறைக்கிறவனுக்கு கிடைக்கிற இடம் அக்கினி கடல். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸ்திரீடத்திலே இதைதான் சொன்னார், நீ போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. ஹலலூயா, ஹலலூயா. தொடர்ந்து பாவத்துக்குள்ளே ஜீவித்து கொண்டே இருப்போமானால் அந்த பாவம் அக்கினி கடலுக்கு நேராக நம்மை நடத்தி விடும். ஹலலூயா. நீங்க பாவத்தோடு விளையாடிட்டு இருக்க கூடாது. ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்முடைய காலில் வந்து ஏறிட்டுன்னு வைங்க, ஒரு பாம்பு வந்து ஏறிட்டு, அது ஏறட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இருப்பீங்களா? எவ்வளோ அதை விட்டு ஓட முடியுமோ ஓடிடுவோம் இல்லையா? கொல்றதுக்கு வழி பார்ப்போம் இல்லையா? இதே வண்ணமாக தான் பாவம் தீண்டும், ஆத்துமாவை கொல்லும், நரகாக்கினைக்கு நேராக வழி நடத்தும். ஹலலூயா, ஹலலூயா. பாவத்தை, பாவத்துக்கு கர்த்தர் ஒருபோது இடம் கொடுக்கவில்லை. பாவியாகிய உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசித்து தான் அவர் கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், சுத்தமாக்கி விடும். எந்த பாவமும் செய்யாதவர்களை போல கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது, அதை நான் சொல்லுகிறேன். ஒருவர் ஒரு வயதான ஊழியக்கார சகோதரியிடம் போய் கேட்டார், அம்மா, நான் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன், ஆனால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. எனக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுவீங்களா அப்படின்னு அவரிடத்துல, அந்த அம்மாவிடத்துல போய், ஊழியக்கார அம்மாவிடத்துல போய் அவர் கேட்டார். கேட்டால் இவங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர். கழுவப்பட்ட பின்பும் அவருக்கு அந்த பாவம் வந்து அவரை உணர்த்தி கொண்டு பாவத்தோடு அவர், நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இந்த தப்பை பண்ணிட்டோமே, இந்த இயேசு மன்னிச்சாரா அப்படின்ற ஒரு நிச்சயம் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால தான் உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டார். அவர்களும் ஜெபித்தார்கள். அவர் அந்த சகோதரனுக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். அப்போது ஆவியானவர் சொன்னார், அவர் எந்த பாவம் செய்ததாக தெரியவில்லையே, அவர் எந்த பாவமும் செய்யவில்லையே அப்படி என்று அம்மாவிடம் சொன்னார்களாம். இந்த அம்மா ஊழியக்கார அம்மாவும் அவரை அழைத்து அவரிடத்துல சொன்னார்கள், பிரதர், நீங்கள் எந்த பாவமும் செய்ததாக
கத்தர் கணிக்கவில்லை, உங்களை உங்கள் மேலே அந்த காரியத்தை சொல்லவே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நம் அறிக்கையிட்ட பாவங்கள் இயேசு அப்படியே மன்னிக்கிறார். பாவங்களை மறைச்சி தான் வைக்கக்கூடாது. பரவாயில்ல, நான் செஞ்சது இப்படி தான், சரி தான், பரவாயில்ல, நான் பேசினேன், சண்டை போட்டது சரி தான், கெட்ட வார்த்தை பேசினேன், அவசியம் அதுக்கு நானும் சொன்னேன், இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் தவறு. பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் அது அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ளும் போது அவர் உடனே அவருடைய ரத்தத்தினாலே கழுவுகிறார். மனஸ்தாபப்படும் போது அவைகளையெல்லாம் நம்ம விட்டு நீக்குகிறார், சுத்தமாக்குகிறார், எந்த பாவமும் செய்யாதவர்களைப் போல நம்மை மாற்றுகிறார். ஹாலெலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். ஹாலெலூயா! நீங்கள் இனி பாவி அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் நீ மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இலவசமாக தந்திருக்கிறார். இதற்கு எதுவும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அவர் பரிகாரமாய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் நமக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக ஜீவனை கொடுத்தார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்தமாக்கும் என்ற நிச்சயத்தோடு இருப்போமானால் அதுவே பெரிய பாக்கியமான அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா! அப்புறம் இந்த பாவம் பண்ணிட்டேனே, ஆண்டவர் மன்னிச்சாரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படவே கூடாது. மன்னிச்சிட்டேன்னா மன்னிச்சிட்டார். மனுஷரை போலல்ல, சில நேரம் மனுஷர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நினைப்பாங்க, எப்படி இப்படி பேசினவ தானே, இப்படி செஞ்சவ தானே, இப்படி எல்லாம் நடத்தினவ தானே அப்படின்னு நினைப்பாங்க மனுஷர். மனுஷர் கூட நினைக்கக்கூடாது. ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு நினைத்து கொண்டே இருந்தால் அது நமக்கு தான் பாவம், நினைக்கிற நமக்கு தான் பாவம். அவங்கள ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அவங்கள மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் நினச்சிட்டே இருக்கிற நானே நினச்சிட்டே இருந்தேன்னா அவள் பாவி அல்லவா, அவள் அப்படி செஞ்சவா இல்லையா, இப்படி பேசினவா இல்லையா நினச்சிட்டு இருந்தா அது நான் தான் குற்றவாளி. ஹலலூயா! இப்படிதான் வேத வசனம் நமக்கு இலவசமாய் மீட்பை தந்து வைத்திருக்கிறது. ஹலலூயா! சரி, இப்போது மரியாளிடத்தில் வருவோம். மரியாள் இப்பொழுது தோட்டக்காரன் என்று நினைத்து பேசுகிறாள். பேசி அவர் கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று. இப்போ ஐயா, இந்த இயேசுவை தேட எனக்கு தெரியல, இப்போ கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு, நீர் எடுத்து கொண்டு போனது உண்டானாலும் அந்த இடத்துக்கு எனக்கு காட்டித்தாங்க, நான் போய் எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொன்னார். பா, இயேசு அவளுடைய அங்கலாய்ப்பையும் அவளுடைய வாஞ்சையும் அவளுடைய விருப்பத்தையும் அவருடைய இருதயத்தின் ஆழத்தின் அந்த மெய்யான ஒரு ஏக்கத்தையும் அறிந்த இயேசு இப்போது தம்மை வெளிப்படுத்துகிறார் அவளுக்கு. ஹலலூயா, ஹலலூயா! அவள் மரியாளே என்று இன்பமான ஒரு துணி அவள் காதுகளிலே வந்து கேட்கிறது. தோட்டக்காரர் இப்போ எப்படி அழைக்கிறார், மரியாளே. அப்புரிந்து கொண்டாள், ரபூரி. அவளும் அவள் இயேசுவை ரொம்ப ஒரு அழகான வார்த்தை சொல்லி கூப்பிடுகிறாள். ரபூனி, ரபி என்றால் போதகரே என்று அழை அர்த்தம். ஆனால் இவள் கூப்பிடுகிறத எப்படி கூப்பிடுகிறாள், ரபூனி. எவ்வளோ அன்போடு, எவ்வளோ ஆதங்க ஆசையாய் வாஞ்சையாய் இருதயத்திலிருந்து வருகிறது அந்த வார்த்தை, உள்ளத்திலிருந்து வருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. அவளோட உள்ளமெல்லாம் இயேசு 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 என்றே ஏங்கி கொண்டிருக்கிறது. அவள் தம்மை வெளிப்படுத்தின உடனே ரபூனி என்று அழைத்தார். பக்கத்தில் போயிட்டா, இனி தோட்டக்காரனும் தள்ளி நிற்கலை, இப்போ என்ன போயிட்டா, பக்கத்தில் போயிட்டா. இயேசு அருகில் நின்றது அவளுக்கு தெரியவில்லை இயேசு என்று. இப்போது இயேசு இன்னார் என்று அறிந்ததும் அவள் பக்கத்திலே போய்விட்டாள். நாம் இயேசு பக்கமாக இன்னும் நெருங்கி 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 போக வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க நேசிக்கலையே, இவங்க நேசிக்கலையே, அவங்க பேசலையே, இவங்க பேசலையே, அவங்க ஒரு உதவியும் செய்யவில்லையே, அவங்க என்ன விசாரிக்கலையே, அம்மா கூட என்ன வெறுத்துட்டாங்களா, இப்படியெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில். அதுவும் பெண் குலத்துக்கு இது அதிகமாகவே உண்டு. இதெல்லாம் விட்டு விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் கர்த்தரோடு நெருங்குவதற்கு தான் கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிப்பார். அவரோடு நெருங்குங்கள், அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை,
அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய திராணியும் வல்லமையும் உண்டு. ஹல்லேலூயா. வல்லமை உள்ளாத கல்லோ கேட்க மாட்டாத மரமோ கல்லோ அல்ல அவர். அவர் கேட்கிறவர், விசாரித்து கேட்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படியானால் அவள் நெருங்கிவிட்டாள் பக்கத்திலே போகிறதுக்கு. அப்ப இயேசு சொல்லுகிறார், என் பிதாவிடத்துல கூட நான் ஏறி போகவில்லை, என்னை இப்ப தொடாத. ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால், நான் உயிரோடு எழுந்ததை நான் பிதாவிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று என் சகோதரருக்கும் உங்கள் சகோதரருக்கும் என்னுடைய பிதாவிற்கு, அதாவது இந்த வசனத்தை படியுங்கள், பதினேழாவது வசனம். அப்போ உங்கள் பிதாவும் என் பிதாவும் உங்கள் தேவனும் என் தேவனும் ஒருவர். அப்போ இயேசுவுக்கும் அந்த சீஷர்களுக்கும் அல்லாத அவரோடு பழகினவர்களுக்கும் ஒரே பிதா. இப்போ நான் அவரிடத்துல ஏறி போகிறேன். இந்த காரியத்தை யாரிடத்துல போய் சொல்? என் சகோதரிடத்தில் போய் சொல். நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி விட்டேன். என் சகோதரர்கள் கூட அவர் அங்கலாய்ப்போட தான் இருக்கிறார்கள். அவர்களும் கல்லறைக்கு வந்தாங்க. ஆனால் இவன் இயேசுவை பார்க்காமல் போக மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். அவர்களெல்லாம் தங்கள் இடத்துக்கு போய்விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர்களிடத்தில் நீ போய் சொல் என்று இவளுக்கு அந்த ஒரு உத்தரவை கத்தர் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் அல்லவா. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவளுக்கு தரிசனமாகி முதலாவது சுவிசேஷத்தை, அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லும்படியான பாக்கியமும் அவளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்கு இந்த வசனம் என்ன போதிக்கிறது? நாமும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் நம்ம கூட பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்ம யாரோட பழகிறோமோ எதோ பேசுவோம், காரியங்களை பேசுவோம். ஆனால் இயேசுவை மாத்திரம் சொல்லுகிறத விட்டுருவோம். அந்த காரியம் மாத்திரம் சொல்றதுக்கு என்னதுக்கு வெக்கம்? இயேசுவை சொல்றதுக்கு வெக்கம். கர்த்தர் விரும்பல தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையினால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும். நீங்க அறிந்த ரட்சிப்பை, நீங்க அறிந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவீர்களானால் இங்க நிறைய இருப்பதுக்குமே தேவ அநேகர் வந்திருப்பார்களே. இனியாவது அப்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் சொல்லுகிற காரியம் இல்லை, கர்த்தர் சொல்லுகிறாயே. பெண்கள் எப்படி போய் சொல்றது அப்படின்னு நினைக்காதங்க. பெண்கள் இந்த பெண்ணாகிய இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் ஆண்டவர் முதல்ல சொல்றதுக்கு சொல்றார் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எப்படி ஆஷா? ஆமென், ஹல்லேலூயா. தயங்காம வெக்கப்படாம ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லணும், அது சொல்றதுக்கு எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும்னு உள்ளத்துக்குள்ள ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் கிருபையை தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. இனி சீஷர்களுடைய ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதாவது உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களும் தோமா விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு என் கையில் விரலை போட்டுப்பாரு, என் விலாவில் கையை போட்டுப்பாருலாம் காட்டி கொடுக்குறாரு. காட்டி கொடுத்த பிறகும் இருபத்தோராவது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது சுமார் ஏழு பேர் என்று நினைக்கிறேன், ஏழு பேர், சீமோன் பேதுரு, திதிமு, என்னப்பட்ட தோமா, அப்படியே நாத்தான்வேல், சபதேயன் குமாரர், யோவான் யாக்கோபு, அவருடைய சீஷர்கள் வேறு ரெண்டு பேர், சீமோன், இவங்க எல்லாம் இருக்கும்போது இவன் சீமோன் போதரு பேதர் சொல்கிறாரு, நான் படவை எடுத்துக்கொண்டு வலையை எடுத்துக்கொண்டு கடலிலே மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். இயேசுவோடு கூட இருந்தவர், அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் கண்டவர், இயேசுவை ருசித்தவர்,
எல்லாம் இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருந்த யோவான் இவங்க எல்லாம் சேர்ந்திருக்கும் போது தான் பேதுரு சொல்றாரு கடை மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். உடனே நாங்களும் வர்றோம், இவங்களாவது தடுத்துருக்கணும், ஐயோ நம்ம வலையெல்லாம் விட்டுட்டு வந்தோமே இனிமே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் அவங்க சொல்லலை. எல்லாருமா சேர்ந்து, ஏன்னா அவர்களுடைய நெருக்கமான சூழ்நிலை. நாம் இதை குற்றப்படுத்துகிறோம், ஆனால் அவர்கள் பல நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசுவோடு 3.5 வருஷம் அவர்கள் வசித்தாலும் இப்போது ஏதோ கைவிடப்பட்டவர்களைப் போல தலைவனை இழந்து, அதாவது இயேசு இரட்சகரை இழந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இப்படி ஒரு வேதனையோடு இருக்கிறார்கள். கலக்கத்தோடு அவருடைய உள்ளமெல்லாம் கலங்கி இருக்கிறது. அவளுக்கு இப்படி இப்போ மீன் பிடிக்க போக காரணம் என்ன என்றால், அவளுக்கு சாப்பாட்டுக்கும் ஒரு வழியும் இல்லை, வயிறெல்லாம் பசித்து இருக்கிறது. அது பாருங்கள் அந்த வசனத்தில் கேட்கும்போது, அதாவது 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்போது இயேசுவுக்கு நன்றாக தெரிகிறது இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று தான் இந்த கேள்வியை எழுப்புகிறார். பிள்ளைகளே, இவ்வளோ அருமையாக கூப்பிடுறாரு. நம்ம எல்லாம் என்னடா, என் கூட எல்லாம் இவ்வளோ நாள் இருந்துட்டு இன்னைக்கு என்ன பற்றி தெரியலையா, நீ பின்மாற்றக்காரனே இப்படி ஓடிட்டியே அப்படின்னா மனுஷர் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இயேசு அவங்கள பார்த்து என்ன கூப்பிடுறாரு, பிள்ளைகளே என்று கூப்பிடுறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லை என்றார். பாருங்கள் எவ்வளோ பரிதாபமான வார்த்தை இல்லையா, ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், அவங்க ராத்திரியெல்லாம் வலை போட்டாங்க, போட்டு அவங்களுக்கு கிடைக்கல, ஒன்றுமே ஒன்றும் கூட கிடைக்கல. இப்போ இயேசு சொல்கிறார், நீங்கள் வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் அகப்படும் என்று சொன்னதும் அவர்கள் வலையை போட்டார்கள். இந்த வலைக்குள்ளே ஏராளமான மீன்கள் கிடைத்தது. ஆனால் இயேசு இந்த 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஆமென். இவங்க ராத்திரியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுகிறதை அறிந்த இயேசு விடியற்காலத்திலே போய் கரையிலே நிற்கிறார். ஆனால் சீஷர்களுக்கு இயேசு என்று தெரியாது. அவர் கரையில் தான் நிற்கிறார், எல்லாம் பார்த்துட்டு தான் நிற்கிறார். இப்போ பாருங்கள், அவர்களுடைய பிரயாசம், அவருடைய வேதனை, அவருடைய கஷ்டம், அவருடைய பசி, பட்டினி எல்லாவற்றையும் அறிந்தன கர்த்தர் அவர்களுடைய கரையிலே வந்து நிற்கிறார். அவங்க கடலில் மீன் பிடிச்சிட்டு எல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் வலையோடு தான் வந்து நிற்கிறாங்க. ஏக்கத்தோடு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒன்றும் இருக்காங்க இல்லாமல் நிற்கும்போது அவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. இப்போது அவர் கேள்வி எழுப்புகிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்போதும் இயேசு தான் கேட்கிறாருன்னு தெரியாமல் தான் பதில் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவர், நீங்கள் வலையை போய் வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்னார். இயேசு சில நேரத்தில் நமக்கு சில ஆலோசனைகளை தருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கானாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கானாலும் சில ஆலோசனை தரும்போது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே அதில் வெற்றி உண்டு, அதில் தோல்வியோ வேதனையோ வருவதற்கு இடமே இல்லை. ஆகையினால நாம் எப்போதும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள நாம் தயங்கவே கூடாது. அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய அதுக்கு தாமதம் பண்ணவும் கூடாது, அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நாம் நினைக்கலாம், ஒருவேளை இதை நாம் இப்படி செஞ்சால் ஆண்டவர் சொல்கிறது போல செய்தால் வேற ஒரு காரியம் வந்துருமே, ஏன் உள்ளத்தில் இப்படி ஒரு காரியம் உண்டாகிறது, இதை செஞ்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் இதே வண்ணம் தான், ஊழிய காரியத்தில் அதே வண்ணமாகத்தான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, ஆவியார் என்ன உணர்த்துகிறாரோ அதன்படியே செய்யும்போது நிச்சயம் அங்கே வெற்றி கொண்டு அந்த வலை கிழிந்து போ, அதாவது 153 பெரிய மீன்கள் அந்த வலையிலே காணப்பட்டது. அந்த அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. தேவனுடைய அதிசயம் அதுதான், வலை கிழிந்து போகவில்லை. இதை பார்த்ததும் யோவான் இப்போது யோவானுக்கு புரிந்து விட்டது,
இவர் இயேசு என்று, அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார், சத்தமிடுகிறார். அவர் கர்த்தர். யோவான் புரிந்து கொண்டார், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் இப்போது புரிந்து கொண்டார். காரியங்களை எல்லாம் பார்த்தபோது அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் என்று சொன்னார். உடனே பேதுருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. கர்த்தர் என்று சொன்னதும் வஸ்திரமும் இல்லை, ஆனால் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடல்லே குதித்து விட்டார். இப்போது மீனை எல்லாரும் கொண்டு வர்றாங்க, இழுத்து கொண்டு வருகிறார். அதுக்குள்ளே என்ன நடந்த ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், இயேசுவின் அன்பு, அவருடைய விலையேறப்பெற்ற அன்பு, அவருடைய விலையேறப்பெற்ற அதை கொடுக்கும் தன்மை. இப்போது கறி நெருப்பு இருக்கிறது, அதில் மீன், அதனுக்கு மேலே மீன் இருக்குது, அப்பம் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்பளை கேட்டு என்ன சொன்னார் இயேசு, என்ன கேட்டார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டான, பிள்ளைகளிடத்தில் கேட்டார். பிள்ளைகளுக்கு இல்லாததுனால், பிள்ளைகளிடத்தில் இல்லாததுனாலே பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது படியாக இயேசு அங்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய நம்ம காரியங்களெல்லாம் அறிந்த அன்புள்ள தேவன், கொடுக்கிற தேவன். சின்ன காரியத்தில் கூட அவர் எவ்வளோ கரிசனையாய் நம்ம மேலே இருக்கிறார், நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கிறார், பிள்ளையின் மேலே இருக்கிறார், நம்முடைய வருமானங்களில் இருக்கிறார், நம்முடைய ஊழிய காரியங்களில் இருக்க ரொம்ப கரிசனையாய் அவர் இருக்கிறார். நாம் தான் உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. அவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். நாம் அங்கலாய்த்து வேதனையோடு, ஐயோ ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையேன்னு ஒரு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு, கரையை அற்புதம் செய்கிற இயேசு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஏன்னா இப்போ பார்க்குறாங்க, நெருப்பு வச்சுருக்கு, மீன் இருக்குது, அப்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது அவர் பிள்ளைகளே வந்து எல்லாம் சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களுக்கு மீனை அப்பத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா! பசி ஆறிவிட்டது. இது அதாவது சீஷர்களை இன்னும் கர்த்தர் மேல் விசுவாசமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கவும், அவரை பற்றி கொள்ளவும், அவரை பின்பற்றவும், அவரை குறித்து இன்னும் அநேகருக்கு தேசா தேசம் போய் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கும் இயேசு இப்போது அவர்கள் மேலே ஒரு பெரிய வல்லமையை கொடுக்கிறார். சாதாரணமான அப்பமும் மீனும் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. நாம் புசிக்கிறது போல அப்பம் புசித்து மீனும் சாப்பிட்டு சும்மா போகிறதுக்கு அல்ல, அவர்கள் இனி தேசா தேசம் போக வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அநேக பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அநேக வேதனைகளை அனுபவிக்க வேண்டும், கர்த்தருக்காக திட சாட்சியாக எங்கு நிற்க வேண்டும். அது மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கூட இருக்கிற கர்த்தர் இப்போது இவர்களுக்கு தழலில் சுடப்பட்ட மீனும் அப்பமும் கொடுத்து அவர்களை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அவர்களை அனுபவிக்கும்படி செய்து அவளை அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உலக காரியங்களுக்காக அற்பமான அந்த வயிற்று அல்லது வயிற்று பிழைப்புக்காக அல்லது நமக்கு எதுவும் சொத்து சுகம் வேணும், அல்ல பணம் வேணும், பொருள் வேணும், இதுக்கே அங்கலாய்த்து கவலைப்பட்டு கலங்கி வேதனையோடு இருக்கிறதை விட்டுவிட்டு கர்த்தர் பட்சத்தில் நின்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லவும், அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தவும், அவர்களுக்காக நீங்கள் பல காரியங்களை செய்வீர்களானால் ஒரு சொல்றது மட்டுமல்ல பாருங்க, சில நேரம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது வரும். ஒருவேளை படுக்கையில் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க எந்திரிச்சு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம், அவங்க வீட்டில் போய் ஏதோ ஒரு உதவி செய்து கொடுக்கலாம், அல்லது நம்ம சமைச்ச ஒரு சாப்பாடை கொண்டு கொடுக்கலாம், துவைக்க முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு துணியை துவைச்சி கொடுக்கலாம், ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு நன்மைகளை செய்யும்போது அவள் கிறிஸ்துவின் அன்பை ருசித்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா! கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் நம் மூலமாக. வாயினாலும் சொல்ல வேண்டும், கிரியையினாலும் காண்பிக்க வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து நம் ஜெபம் பண்ணலாம். அதாவது உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 5:8 படிக்கிறேன். எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டீர்களானால்
நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளில் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலாம், உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கல, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? இப்போது சூலமித்தியால் பாருங்க, நேசரோடு நெருங்கி பழகினவள், உறவாடினவள், நேசரோடு நெருக்கமான உறவு வைத்திருந்தவள் இப்போது நேசரை இழந்து விட்டாள். நேசர் இல்லாமல் தன்னந்தனியாக தனித்தவளாய் நின்று கொண்டிருக்கிறாள். நேசர் தேடி வருகிறார், கதவை திறக்கும்படி சொல்லுகிறார். அந்த 5 அதிகாரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படித்து பார்த்தால் தெரியும். ஆனால் அவள் கதவை திறக்க அவள் எழும்ப மனம் இல்லை. சுகபோகத்துக்குள்ளே உழன்று விட்டாள், தன்னிஷ்டத்தின்படி ஜீவிக்க முற்பட்டு விட்டாள். அதிலே அவள் அது மிகுந்த ஆழமாய் போய்விட்டாள். அவள் மேலே வரவே முடியலை, எழும்பவே முடியலை. அப்படி படுத்து கிடக்கிறோ, படுத்தே கிடக்கிற, காலை கழுவிட்டேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன், நான் எப்படி வந்து கதவு திறப்பேன், அப்படி இப்படின்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுகிறாள். இப்போது நேசருக்கும் அவளை விட்டு விட்டு போக மனமில்லை. இப்போது நேசர் கதவு துவாரத்தின் வழியாக கையை நீட்டினார். கையை நீட்டினது அவளுக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு உண்டாயிருச்சு. உணர்வு வந்து அவருடைய அன்பு, அவர் செய்த தனக்கு செய்த நன்மைகள், தனக்கு செய்த அற்புத அடையாளங்கள், தனக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ இதெல்லாம் நினைக்கிறா. தன்னை ரட்சித்தது, அபிஷேகித்தது, தேசரோடு வைத்திருந்த உறவு இதெல்லாம் நினைத்து அவளுக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு உண்டாயிருச்சு. உணர்வு உண்டாது, தேடி வர்றா. நேசர் போய்விட்டார், தேடுறா, மறுபடியும் தேடி 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 பார்க்கிறார். இனி சக விசுவாசிகளிடம் கேட்கிறாள், எருசலேம் குமார்த்திகளே, என் நேசர் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க இவ்வளோ விட கொஞ்சம் அனுபவத்தில் குன்றினவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள். இவள் அபிஷேகத்தை பெற்று ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து தேவ வழிபாடு பெற்றவள், இன்றைக்கு அது இழந்தவளாய் நிற்கிறாள். ஆனால் மற்றவர்களிடம் போய் விசாரிக்கிறாள். விசாரித்த போது அவர்கள் கேட்கிறார்கள், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? ஹல்லேலூயா. மற்றவங்க உலகத்தில் பலர் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, அற்புத அடையாளம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்களே, ஆனால் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? ஹல்லேலூயா. நீ இப்படி தேடுறியே, இப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறியே, இப்படி எங்களையும் வந்து கேட்கிறியே, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? அவள் சொல்லுகிறாள், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நேசரை அனுபவிக்கிறீர்களா? நேசரின் நேசம் உங்களுடைய இருதயத்தில் ஆழத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் பரிசுத்தர், வெண்மையானவர், என்னை பரிசுத்தம் செய்கிறார், அவர் பரிசுத்தர், என்னையும் பரிசுத்தப்படுத்துகிறார், சிவப்புமானவர், இந்த குறை குற்றங்களை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார், வெண்மையும் சிவப்புமானவர், இந்த கிரியைகளை எனக்குள்ளே நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார், அவர் என் நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்லலாமா, என் நேசர், என் நேசர், வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. முதட்டில் தான் சொன்னீங்களா, இங்கே உள்ளத்துலேருந்து வந்ததா, உங்கள் கிரியையதாக செய்துட்டு இந்த உதட்டிலேருந்து சொன்னால் பிரயோஜனம் அல்ல. நான் ஒருவேளை நல்லா சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலும் எங்கள் இருதயத்திலே இப்பொழுதே இப்பொழுதே நேசரதே உள்ளத்தில் நேசருடைய உறவுக்குள்ளே வந்து விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. 10,000 பேர்களில் சிறந்தவர், உங்களை நேசிக்கிறவர்கள் இந்த பூமியிலே 10,000 பேர் இருந்தாலும் நேசர் விசேஷமானவர். ஹல்லேலூயா. கணவன் நேசிக்கலையே, கணவன் அன்பாக பேசலையே, கணவன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரே, கேட்டாலும் வாங்கி தரலையே, பிள்ளைக என்னிடத்துல அன்பு கூறலையே, நான் இவங்களை நேசித்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க முகத்தை அப்படி திருப்பிட்டே போயிடுறாங்களே, பேசவே மாட்டேங்கிறாங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? நேசரை பற்றி கொள்ளுங்கள், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நீங்கள் பெற்ற பிள்ளையே உங்களை ஒருவேளை ஏறிட்டு பார்க்காமல் இருக்கலாம், உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விசேஷமானவர் நேசர். ஹல்லேலூயா. நீங்கள் இருதயத்தில் எப்போதும் சொல்லுங்கள், என் நேசர்னு சொல்லுங்கள், என் நேசர். என்ன சங்கடமாக இருக்கா சொல்கிறதுக்கு, சொல்லுங்களேன்.
என் நேசர், அழுத்தமா சொல்லுங்க என் நேசர், எனக்கு நேசர். சுலமித்தல் என்ன சில இடத்துல சொல்றார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று அவள் ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகளை நேசரோடு நெருங்குவோம், நேசரோடு இன்னும் உறவு கொள்ளுவோம். நேசரின் வருகை சமீபமாயிட்டு அந்த இந்த இதுலேயே கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதப்பாட்டு 5:16 அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமார்த்திகளே இவரே என் சிநேகிதர், இவரே நேசர், இவரே என் சிநேகிதர். சில நேரம் நம்ம சிநேகம் வைப்போம், சிலரோட நெருக்கமாக சிநேகம் வைப்போம், சில நேரம் அந்த சிநேகிதர்கள் கூட நம்ம ஏமாத்திடுவாங்க. இந்த சிநேகத்தில் வஞ்சனை இருக்கும், அது நமக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேசர் அப்படி செய்யவே மாட்டார், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா, அதையும் சொல்லுங்க, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார், ஆமா எல்லா காலத்திலும் அவர் சிநேகிப்பார். அப்படி சிநேகிக்கிறவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. ஹல்லேலூயா. மனுஷ அன்புக்காக நான் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், மனுஷன் நேசிக்கலையே, மனுஷ பேசலையே, மனுஷன் அதை செய்யலையே, இதை செய்யலையே, அவங்களை நம்பி இருந்தனே, மலை போல நம்பினே, பர்வதம் போல நினைச்சனே, என் குடும்பத்தில் அப்படி இருந்தாங்களே, அதெல்லாம் விட்டு விடுங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லாம் மாறி போகும், எல்லாம் நீங்கி போகும். மனுஷர் அவ்வளவுதான், நேசரோ மாறாதவர். ஹல்லேலூயா. என் நேசர், என் நேசர் சொல்லிட்டே இருங்க, உள்ளத்துல ஜெயம் பெறுவீர்கள், சாத்தான் தோற்று போவானாக, உங்கள்கிட்ட இருதயத்தில் இருக்கிற பயம் நீங்கி போவதாக, வெட்கம் நீங்கி போவதாக, அந்த அவிசுவாசம் நீங்கி போவதாக. நேசர்களை விசுவாசியுங்கள், நேசர் 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 என்று உங்களுடைய இருதயம் இந்த நாடி துடிப்பு துடிக்கிறது போல துடித்து கொண்டே இருக்கட்டும். இங்க துடிக்குது இல்ல ஒரு துடிப்பு, அது நின்று போச்சுன்னா, இது நின்று போச்சுன்னா போச்சு. இப்போதான் இதெல்லாம் போய் அப்படியே கிடக்கிறோம், குற்று உயிராக கிடக்கும். நேசரும் வேண்டாம், ஆசையும் வேண்டாம், சிநேகிதராயும் இருக்க வேண்டாம், இன்பமாகவும் இருக்க வேண்டாம். போதும் எனக்கு உலக இன்பம், போதும் மனுஷர் போதும். சாய்ந்து கொள்வீர்களே, ஒரு நாள் வெட்கப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள், ஏமாற்றப்படுத்தப்படுவீர்கள். அதை யாரும் ஈடு செய்து கொள்ள முடியாது. நேசர் மேல் சாய்ந்து கொள்ளுங்கள், நேசரை பற்றி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு செய்ய முடியலையோ, அவங்க காரியத்தை அப்படியே மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதில் நான் இப்படி ஒரு நபரை நேசித்துட்டேன், ஆண்டவரே எனக்கு மன்னிங்கப்பா, இதுலேருந்து எனக்கு ஜெயம் தாங்கப்பா, விடுதலை தாங்க, இதுலேருந்து இந்த பணத்தின் மேலே எனக்கு எப்போ ஒரு பற்று இருக்கு, உலக ஆசை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே இதெல்லாம் சொல்லுங்க. இந்த அலங்காரங்கள், உலக வேஷங்கள், இதெல்லாம் விட்டு விடுங்க தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளைகளுக்கு உரியது அல்ல. குடும்பத்தில் சில கஷ்டங்கள் வரலாம், ஒருவேளை ஒரு நெருக்கம் வரலாம், உபத்திரம் வரலாம், கத்தருக்காக ஏன் பொறுமையாக சகிக்கக்கூடாது? சகித்து விட்டு அந்த காலத்துலலாம் இந்த நகையெல்லாம் கழட்டிட்டாங்கன்னா கணவன் மாதிரி ரட்சிக்கப்படாதவங்க அடிப்பாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உறுதியாக இருப்பாங்க, ஆ விட்டது விட்டது தான், கலத்துனது கலத்துனது தான், வெள்ளப்படவு கட்டினது கட்டுனது தான், எல்லாத்துக்கும் உதவ வாங்குவாங்க. அவர் சிரிக்கிறா, அவங்க குடும்பத்துலலாம் அது நடந்திருக்கலாம். பழைய காலத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் அப்படி அனுபவித்தார்கள். தேவ பிள்ளைகளை அவள் உறுதியாய் நின்றார்கள், குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது, அடித்த கணவன் ரட்சிக்கப்பட்டார், சபையில் ஒரு விசுவாசியாய் வந்து நின்றார், பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றிலும் வந்து நின்றார்கள். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கத்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பது இல்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது இல்லை. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும். என் பிள்ளை சாப்பிடவே இல்லை, சாப்பாடு கொடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, கொடுக்க வேண்டியது தான், கல்வியும் கொடுங்கள். இயேசுவை கொடுக்க மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பிள்ளையின் இருதயத்தில் ஊட்டி வளர்த்துங்கள். இயேசு இல்லாமல் உங்கள் பிள்ளை அந்த பூமியில வளர முடியாது. அப்படிப்பட்ட உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது,
வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பேச தெரிஞ்சதுமே வாயில இயேசு என்று சொல்லுங்கள், வசனத்தை சொல்லிக் கொடுங்கள், ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 65 முதல் வசனம், என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என் நாமம் விளங்காத ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜாதி ஜாதியா, காட்டுல வசிக்கிற ஜனங்கள், தீவுகளில வசிக்கிற ஜனங்கள், கர்த்தரவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார், சுவிசேஷர்களை அனுப்பினார், மிஷினரிகளை அனுப்பினார், இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஜெபம் பண்ணலாமா? இதற்கு நீங்கள் செய்கிற பரிகாரம் என்ன, காரியம் என்ன, இயேசுவுக்காக என்ன செய்கிறீர்கள்? ஜெபிக்க முடிகிறதா? மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? ஊழியக்காரர்களை எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? என் பிள்ளை ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? என் பேரன் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றே வாஞ்சிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தயவாக தேவனுடைய பிள்ளைகளை முழங்காலில் நின்று வாஞ்சியோடு ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன ஜபந்தான் ஆண்டவர், ஆனால் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும், இருதயத்தின் அடியாளத்திலிருந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேச உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பக்கத்தில் தான் இருக்க, அருகில தான் இருக்கிறார். தோட்டக்காரன் நினைக்காதுங்க, அவர் தோட்டக்காரர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. சர்வ மகிமை உள்ள இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். அன்போடு உங்களை அழைக்கும்படியாக, அழைக்கும்படியாக, அரவணைக்கும்படியாக உங்களை அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை ரபூனி என்று அழைக்க மாட்டீர்களா? உங்கள் அன்புக்காக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஏங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. மரியாள் அதை செய்தாள். ரபூனி, ஒரு சின்ன 3 எழுத்துள்ள ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் இயேசுவின் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தது, எவ்வளவு பரவசம் அடைந்தது. இயேசு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு பெரிய வேலையை அவளுக்கு கொடுக்கிறாள். சீஷர்களுக்கு கூட கிடைக்காத அந்த வேலை, இந்த சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்லும்படியான வேலை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷர்கள் ராமுழுவதும் வலை போட்டார்கள். இப்பொழுது இயேசு கரையிலே தான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை அறிகிறார், அவருடைய வேதனை அறிகிறார், பசி பட்டினி அறிகிறார், அவருடைய தளர்ச்சியை, அவருடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் அறிந்த இயேசு கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கானால் உயிர்த்தெழுந்த இயேசு என்று தெரியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கட்டளையிட்டபடி செய்தார்கள். அதிகமான மீன்களை, 153 மீன்கள் அவருடைய கைவசம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இப்போது அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். தழலில் சுடப்பட்ட மீனும் அப்பமும் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். இயேசுவின் அன்பு, ஈகை, கொடுக்கும் தன்மை, பசியை ஆற்றும் தன்மை, ஒரு தாயினும் மேலாய் நேசித்து நடத்துகிற இயேசுவின் அன்பு எவ்வளவு விசேஷமானது. ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசுவோடு நெருங்கி ஜீவித்து அவருடைய உறவுக்குள்ளே, அவருடைய அன்புக்குள்ளே வசிக்க முடியவில்லை, ஜீவிக்க முடியவில்லை? ஏன் அங்கே இங்கே ஓடுகிறீர்கள்? ஏன் அங்கே இங்கே அங்கலாய்த்து கொண்டு திரிகிறீர்கள்? மனுஷரை நம்பி நம்பி துக்கப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். இவருடைய சூலமித்தால் இந்த அனுபவித்த சூலமித்தால் இழந்து போய்விட்டாள். ஒரு நாள் இப்போது தேடிக்கொண்டே தெரிகிறாள், அங்கலாய்ப்போடே தேடுகிறாள், மனுஷரிடத்திலே போகிற போய் தேடுகிறாள். ஹல்லேலூயா. அப்புறம் அவள் கண்டுபிடித்து விட்டாள், இவரே நேசர், இவரே என் சிநேகிதர், இவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலகதுன மாஷ்யாபிலாலோ ரிமலகதன வாலியாரபோ மசிலகபோ நிரபோ நிம்லஸ்னேஷனிக்கலஹோ லிட்டரஸ்வேலி ப்ரோ மைதியாலதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர், என் நேசர், வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், ஆத்துமனேசரே.
ஆத்துமனேசரே நீர் போதுமப்பா, நீர் எனக்கு போதுமப்பா, என் குடும்பத்துக்கு இயேசு போதும், என் குடும்பத்துக்கு இயேசு போதும், என் வருமானத்துல இயேசு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சாப்பிடுகிற வேளையிலே என் சாப்பாடு குறைவா இருந்தாலும் இயேசு போதும், திருப்திப்படுத்த வல்லவர். ஐந்தப்போ ரெண்டு மீன்களை 5000 பேருக்கு பங்கிட்டு மீதியாக எடுக்க செய்த நேசர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு எவ்வளவு விசேஷமானது, இயேசுவின் அன்பு எவ்வளவு நேரப்பற்றது. இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். ஓ மேரிலே கோபா ஹைதில ஓ ஷைரில் இது நோட பாலி அரகதான லிபரமோரியா ஸ்பிரிதனபோ ரிக்கலமோ ஹரவாதியா ஓ மாசியானபோ லிபரபாகதியா லிபரமோலி இருதனசியாரஹதியா கத்தனர் பெரிய கத்தனர் பெரிய ஓலி தகதனையா. எங்கள் அங்கலாய்ப்பின் நடுவிலே, எங்கள் வேதனையின் நடுவிலே, எங்கள் துக்கத்தின் நடுவிலே, மரண படுக்கையின் நடுவிலும் கூட எங்கள் அருகில் இருக்கிறவர், எங்கள் அருகில் இருக்கிறவர், கரையிலே நின்று கொண்டிருக்கிறவர். க்ளோசனிரபோ மசிலடபோ லிதமா ஹெம்மலே சைனி மிகோ லிதா கௌலி டரத நமஸ்கிரே டபோரி மிலர கதியா லிபரமோ ரிசைனிலோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்த இவரே நேசர், இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதட்டில் அளவில் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து இயேசுவை நேசராக பற்றி கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள். உங்களை உதறி தள்ளவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார், நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு போதும் என்று உங்கள் அன்புக்காக அவர் உள்ளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பு உங்கள் பக்கமாய் இழுக்கிறது பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச கால உபத்திரவத்தை பார்த்து கலங்கி நிற்கிறீர்களோ, கொஞ்ச கால பாடுகள் உங்கள் வேதனைப்படுத்துகிறதோ, நீ ஏன் கர்த்தருக்காக இருக்கக்கூடாது? கொஞ்ச கால பாடு, கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இயேசு போதும் என்று பற்றிக்கொள் தேவப்பிள்ளை. நேசர் போதும், நேசர் போதும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். கரங்களை தட்டி நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் பெண்கள் ஆராதனையை கத்தர் ஆசீர்வதித்தபடினாலும் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலே உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தாருமப்பா. கத்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே ஆண்டவரே. தேடாதவர்கள் உண்மை கண்டுபிடித்தார்களே, உண்மை குறித்து கேள்விப்படாதவர்களெல்லாம் உண்மை அறிந்து கொண்டார்களே அப்பா. நாங்கள் உண்மை அறிந்தோம் அறிந்தோம் என்று சொல்லி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நேசர் என்னுடையவர் என்று பற்றி கொள்ளவும், அந்த அந்த அன்புக்கு அடிபணிந்து ஜீவிக்கவும், அந்த உறுதியாய் அந்த அன்புக்குள்ளே ஆழமாய் வேரூன்றவும் கத்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் உண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசரோடு இணைந்து நேசருடைய அன்பின் உறவுக்குள்ளே எப்போதும் ஜீவிக்க கர்த்தரை உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா.